ఓం శక్తి అంగాలమ్మ పరాశక్తి అంగాలమ్మ 98 ல இருந்து அத 98 ல இருந்து இன்னைக்கு இப்படி இந்த அளவுக்கு இருக்கறேன்னா அம்மாவுடைய அவளுடைய அனுகிரகமோ அவளுடைய ஆசீர்வாதமோ அவ இல்லனா கண்டிப்பா நான் இல்ல அவ எல்லா பிச்சி எல்லாமே போட்டுருக்கா அவந்த அளவுக்கு அவளுடைய மகிமை பேசும் தெய்வம் அவ அவ உன்ன பேசும் தெய்வம் கேட்டது கண்டிப்பா மனசார நினைக்கவங்க கண்டிப்பா என்ன வேணாலும் செய்வா அந்த அளவுக்கு அவளுடைய மகிமையும் அவளுடைய இதுவும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு அவ்வளோ இருக்கு எல்லா வேண்டுதலுமே அதாவது நினைச்சா குழந்தைன்னு எனக்கு எல்லாமே இதுவரையிலும் கொடுத்தது வரலாம் எதுவுமே ஒரு வீடு வாசல் கூட இல்லாமல் இருந்தேன் இன்னைக்கு நான் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கேன் இன்னைக்கு எல்லாமே அவ கொடுத்துருக்கா அவ இல்லைன்னா இப்போ இல்லை இந்த உயிரை கூட அவ தான் இப்போ கொடுத்துருக்கா கொரோனாலிருந்து வந்திருக்கேன் நான் மீண்டும் அவ்வளோ அவ்வளோ சக்தி இருக்குப்பா அவ்வளோதான் அதை சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு வந்தேன் அப்போ இந்த அம்மா வந்து புத்தா ஒரு வேலிகத்தா மரத்தடியில் சின்னதாக இருந்தாங்க அப்போ எனக்கு தெரியாது அம்மா தாயே எனக்கு இந்த பக்கத்தில் ஒரு இடம் வேணும்னு நினச்சேன் ஆனால் நான் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று ஒன்றா நடக்கும்போது இந்த அம்மா இவ்வளோ சக்தி அதே மாதிரி எனக்கு நான் பக்கத்துலேயே இடம் வாங்கி வீடு கட்டிட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து 3 பொன் குழந்தை தான் எல்லாமே இந்த அம்மா தான் எனக்கு எது நினச்சாலும் நடக்கும் நான் வந்து தப்பாக நினைக்க போகிறது கிடையாது எது வேணாலும் கேட்பேன் அம்மா எனக்கு நடத்தி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சக்தியானவங்க குழந்தை வரோம் இல்லைன்னா குழந்தை கேட்கலாம் குழந்தைங்க கல்வி இல்லைன்னா கல்வி வேணும்னா கல்வி குழந்தைங்க நல்லா என் 3 பசங்களும் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்காங்க அந்த அளவுக்கு அம்மாவை நான் நம்புகிறேன் குடும்பம் நிறைய அதை நான் வந்து என் வீட்டுக்கார சம்பாதனை தான் அந்த அளவுக்கு அம்மா வந்து எனக்கு துணை இருந்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க வீடு வாசல் இடம் நிறைய இடம் இருக்குது இன்னைக்கு வந்து 4 பேர் பாராட்டுற அளவுக்கு நான் இருக்கேன் ஆனால் இந்த அம்மா தான் எனக்கு டெய்லி கூட ஒரு இப்போ உடம்பு முடியாததுனால நான் வரதில்லை ஆனால் அந்த அளவுக்கு இந்த அம்மா சக்தியானவங்க நான் வந்து போய் சொல்லலை அம்மாவுக்கு தெரியும் நான் என்னென்ன நினச்சனோ அத்தனையும் நடக்கும் நான் வந்து இப்போ 21 வருஷமாக இங்கே வரேன் ஆனால் 25 வருஷத்துக்கு அந்த முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சிக்கிட்டு தான் போனேன் இந்த பக்கம் ஆனால் அந்த அளவுக்கு என்னை இந்த பக்கத்தில் வந்து உட்கார வைப்பாங்கன்னு நான் நினைக்கல அம்மா வேணும்மா எனக்கு இங்கே இடம்னு கேட்டதுனால நான் எதுக்கு வந்தாலும் அந்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் வீடு பூஜை போடும்போது கூட அம்மா வந்து பார்த்துட்டு தான் போய் விளக்கு போட்டு தான் வாசக்கால் எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான் முன்னாடி வந்து அம்மாவை கும்பிட்டு தான் போய் செய்வேன் சோதனை அது வரதான் செய்யும் அப்போ வந்து நம்ம வந்து அம்மா தான் இருக்காங்களே தைரியமாக இருக்க வேண்டியது அதுக்காக அப்போ வந்து அம்மாவை நம்ம கோச்சிக்கூடாது இல்லை சோதனையும் வேணும் நல்லதும் நல்லதே நடந்துட்டு தான் அப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில் அங்காளம்மா மலையனூருக்கு அங்காளம்மாக்கு அப்புறம் இந்த அம்மா இருக்காங்க நாங்கள் இந்த ஊருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கினோம்பா வீடு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ வந்து சின்ன புத்து ஓலையாக தான் இருந்தது இந்த அம்மா கோயில் இந்த அம்மாயிட்ட வந்து அம்மா நாங்கள் இங்கே வீடு கட்டணும்மா அப்படி வீடு கட்டணும் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கம்மா எங்களுக்கு இங்கே யாரும் தெரியாதும்மா தெரியாமல் தான் வந்து இடம் வாங்கினோம் இடம் கிடைக்கிதுன்னு அப்புறம் இந்த அம்மாவை கும்பிடு உங்களுக்கு வீடு கட்ட வழி காமிப்பாங்கன்னு இந்த அம்மா அந்த புத்து மண் கொஞ்சம் கொடுத்தாங்க அதை எங்கள் இடத்துல வச்சு நாங்கள் மன பூஜை போட்டோம் அதுக்கப்புறம்தான் வீடு கட்டினோம் எனக்கும் 2 பையன்தான்பா இடம் கட்டினோம் கடன் வாங்கி வீடு கட்டினோம் ஒரு இட்லி வியாபாரம் பண்ணி அந்த கடனை அடைச்சோம் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் எது நினைச்சாலும் நடக்குது இந்த கோயிலுக்கு வர முடியாத சோதனைலாம் கொடுப்பாங்க இந்த அம்மா ஆனால் அதை நினச்சி கண்டிப்பாக அதையும் மீறி எண்ணாறானாலும் வந்து இந்த அம்மாவை பார்த்து நாங்கள் கும்பிட்டுட்டு போவோம் கும்பிட்டுட்டு இன்றைக்கும் நல்லா இருக்கிறோம் எந்த குறையும் கிடையாது சோதனை வந்தாலும் அம்மா எங்களை கைவிட மாட்டாங்க அதிலேருந்து எங்களை மீட்டு கொடுக்குறாங்க இந்த அம்மா கொரோனாவிலேயோ எவ்வளோ பேர் நாங்கள் கடை வச்சுக்கிறோம் கடைக்கு வராங்க ஜாக்கிரத்தையாக இருங்கன்னுவாங்க இந்த அம்மாவை தான் வந்து வேண்டிக்கின்னு ஊரில் எல்லாரும் நல்லா இருக்கணுமா யாருக்குமே கொரோனா வரக்கூடாது எல்லாரும் அம்மா வந்து கும்பிடணும் நிறைய கூட்டம் வரும்பா இந்த மாரிலாம் நிற்க முடியாது செவ்வாய்க்கிழமையில் இப்போ கொரோனாவுக்கு பயந்துக்கின்னு சிலர் வீட்டில் இருக்காங்க நாங்களும் பயம்தான் பயம் இருந்தாலும் மாஸ்க் போட்டுக்கின்னு வந்து அம்மாவை கும்பிடுவோம் வழக்கு போட்டு வேண்டிக்கிட்டு போகிறோம் நல்லா இருக்கிறோம் இந்த அம்மாவை நம்பி வரவங்கள இந்த அம்மா கைவிட மாட்டா தூக்கி விடுவா நல்லா இருக்கிறோம் எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுவோம் எங்கள் வீட்லேயே கல்யாணம் ஆகி எங்கள் மருமகளுக்கு 1.5 வருஷமாக குழந்தை இல்லை ஒத்துரு ஒன்று ஒன்று சொன்னாங்க இந்த அம்மாயிட்ட வந்து கேட்டாய் அம்மா இந்தமாரி சொல்கிறாங்கம்மான்னு நீ அம்மாயிட்ட வான்னு அம்மாயிட்ட ஒரு பழம் வச்சு கொடுத்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டு எனக்கு எங்கள் மருமகளுக்கு குழந்தை பிறந்துக்குது 2வது குழந்தை பிறந்துக்குது நாங்கள் இந்த அம்மாவை கும்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும்பா இன்றைக்கும் எந்த கஷ்டமும் இல்லை இந்த அம்மா வந்து கும்பிட்றவங்களும் அம்மா நல்லா வைப்பாங்க
என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் எனக்கு வரலங்க. அந்த அம்மா அவ்வளோ சக்தி வந்தான், அம்மா வந்தால் எதுவும் இல்லைன்ட்டே போக முடியாது. ஏன்னா என் புருஷன் பிரச்சனையில் இருந்தார், அவர்கிட்ட அம்மா நீ எதோ காப்பாற்றணும்ட்டு வந்த, அம்மா என்னை காப்பாற்றி நல்லபடியாக அவர் வச்சுருக்காங்க, அதுதான் அவங்கக்கிட்ட கஷ்டம்னு வந்து கேட்டாவே அவங்க எல்லாத்துக்கும் சரிப்படி தருவாங்க, அதுதான் அந்த அம்மாவோட சக்தியே. அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்கு. கஷ்டம்னு வந்தால் அந்த அம்மா சரி பண்ண விஷயமே கிடையாது, நீ தான் அம்மா காப்பாற்றணும்ட்டு வந்தா அந்த மக்கள் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. யாரும் நம்பி வராங்களோ அந்த அம்மாவை நிச்சயம் பலன் இருக்கு. நாங்களும் இங்கே அந்த புத்து கீழேருந்து வளர்ந்ததுலேருந்து நானும் வளர்ந்து தான் இங்கே வந்திருக்கேன். வந்தப்போ அந்த அதே தான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்தேன். இந்த அம்மாவை பற்றி சொல்லணும் நிறைய இருக்குது, எனக்கு சொல்ல சொல்ல அழுக்க தான் வருது, அதனால நிறைய இருக்குது. அம்மா வணக்கம்மா. வணக்கம். நம்ம கோயில் பேர் என்ன, இந்த இடம் எங்கம்மா இருக்கு? அம்மா வந்து ஆண்டாநகரில் இருக்கேன், ஆண்டாநகர் புத்து கோயில். இப்போ அது வெளிக்கத்தாம்பரத்தில் அவன் அமர்ந்திருக்கா, அவன் வந்து ஒரு இடத்து இந்த ஆண்டாநகரில் சுடுகாடு பக்கத்தில் அமர்ந்திருக்கா. என்ன தெய்வங்கள்லாம் துர்கையம்மன் இருக்காங்க, முனிசப்பா இருக்காரு, பால் முனிசர் இருக்காரு, சாய்பாபா இருக்காரு, புள்ளையா இருக்காரு. புத்துல இருந்து வந்த அம்மா, அம்மா வந்து புத்துல இருந்து உருவாக்கப்பட்ட கோவில், எல்லாமே இவங்க உற்பத்தி பண்ணதுதான், மக்களாக உருவாக்கப்பட்ட கோவில். இருந்தாலும் எங்க அம்மா புத்துந்து உருவாக்கணும், புத்துந்து உருவாக்கி காட்சி குத்து எங்க அம்மா வந்து உட்கார்ந்துருக்கா. ஒரு மரத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்தே நீங்க தான் வந்து அம்மா வழிபடுறது எல்லாமே பண்றீங்களா? எந்த திசையை நோக்கி இருக்காங்க அம்மா? அம்மா வடக்கு, வடக்கு நோக்கி, வடக்கு நோக்கி உட்கார்ந்து அவ சொன்ன வாக்கு அதுதான், வடக்கு நோக்கி தான் உட்கார் இருந்ததுல உட்கார்ந்து அவதான் இருந்ததுல உட்கார்ந்து காட்சி குத்தா. அம்மா எப்படிமா, ரொம்ப சாந்தமா இருப்பாங்களா இல்ல ரொம்ப உக்கிரமா? அந்த நேரத்துல வந்து மாசி மசானக்குள்ள அம்மாவாசை அக்க உக்கர அதிகமா இருக்கும். அம்மாவாசையில காலைல சாதுவா இருப்பாங்க, சாயங்கால நேரத்துல கோவக்குறியா இருப்பாங்க. நீங்களே பாருங்க, என்னைக்கு அவங்க சாந்தம் உள்ளவங்கதான், நினைச்சதுங்களுக்கு அம்மா மா கொடுப்பா, மடிப்பிச்சை இல்லாதவங்களுக்கு மடிப்பிச்சை கொடுப்பா, மாங்கலம் இல்லாதவங்களுக்கு மாங்கலத்தை கொடுப்பா, புரியுதா? கஷ்டங்களை அம்மா தீர்த்து வைப்பா. இன்னைக்கு அதுனே வர்றவங்க சிரிச்சுட்டே போவாங்க, அந்த அளவு சக்தி வாய்ந்த என் தாய். வந்து கால் பதிச்சாலே ஒரு மாட்டான், நீ கால் வச்சு உன் அலக்க திமிழ்வா, நீ கால் வச்சு அப்படியே இழுத்துருவாமாவோ, அப்படியேப்பட்ட உள்ள தாயவோ. இங்க பாத்தீங்கன்னா இப்ப உள்ள வரும்போதே பாக்குறோம் அங்க புத்து மாதிரி இருக்கு, அது உருவானது தானா? இல்ல உருவானது, உருவானது. எவ்வளவு உயரம் இருந்ததுமா புத்து? முதல்ல கரைஞ்சிச்சுமா, இப்ப அதிகமா இருந்ததா? அந்த சிங்க வாகனம் இருந்தது, ஆல்ரெடி உயரத்துல இருந்து இப்போ வேலிக்கத்தா மரம், வேலிக்கத்தா சுத்தி வேலிக்கத்தா மரம், அதுல அம்மா புத்தா உருவெடுத்து எங்களுக்கு காட்சி கொடுத்தா. சின்னதா அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து அம்மான்னு கத்தனாலதான் தெரியும், எதுவுமே தெரியாது. வருவாங்களா சர்பமா? வரும் வரும். எவ்வளவு உயரமா காட்சி தருவாங்க? உட்காந்து என்ன எப்படி சொல்றது, நானு அவங்க காட்சி டக்குன்னு எந்திரிப்பாங்க, இப்படி எடுத்து காட்டுவாங்க, உடனே போயிடுவாங்க. யாரு எதுக்குமே எந்த விதமான கிடையாது. எப்போ வருஷங்கள்ல எப்போ இங்கெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும்? ஆடி மாசம் மசான கொல்ல, மசான கொல்ல ஆடி மாசத்துல இருக்கும். நினைச்சாலே வந்து அம்மா அனுகிரகம் இருந்தா தான் கண்டிப்பா. இன்னைக்கு நீ வந்து காலை வச்சிருந்தாக்கா இன்னைக்கு வச்சிருக்கியா, அடுத்த முறைக்கு நல்லா வருவே, நல்லா இருப்பேன் கண்டிப்பா. நீ வந்துட்டு நல்ல நேரம் ஐயா, ஆடி மாசம் அம்மா சரி காலை தெரிச்சாலும் நல்ல நேரம். அம்மா பார்த்தாலே ஒரு ஒண்ணுமே இல்ல, சுத்தி வந்து உட்கார்ந்து பாரு, அந்த சிரிப்பு குழி வந்து விடும். அம்மா வந்து எல்லை தெய்வம் மாதிரி தான் இருக்காங்களா? சுடுகாடுப்பா,
பக்கத்துல சுடுகாடு. அந்த மசாலா கொள்ள ஒரு முன்னாள் ஒரு நாள் வந்து நாங்க வந்து ஏரியும் பலி கொடுத்தது. ஆடி மாசம் அஞ்சு வாரத்துக்கு அம்மனுக்கு தர சாப்பாடு சாப்பிடறாங்க, தை அஞ்சு வெள்ளிக்கு தர சாப்பாடு சாப்பிடறாங்க. அத்தனை பேருக்கும் குழந்தை மண் சாப்பாடு, அத்தனை பேருக்கும் குழந்தை அஞ்சு வாரம் அள்ளி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தை வெள்ளி அஞ்சு வெள்ளி அன்னதானம், தை வெள்ளி அஞ்சு ஆடி மாசம் அஞ்சு வெள்ளி அன்னதானம், சித்திரை மாசத்துல கூழ் ஊத்துவேன். என்ன ஆயிடுச்சுனாக்கா அரச மரம் சேர்த்து அரைச்சிச்சுனால அது தாந்துச்சு, வேற ஒண்ணு இல்ல. தூரத்துல இருந்து இங்க வந்து வழிபடுறவங்க வராங்க, வராங்க எவ்வளவு தொலைந்து வராங்க, திருநெல்வேலி இருந்து போதுப்பா கயிறு இங்க இருந்து வாங்கி போறாங்கப்பா, இந்த சகப்பு கயிறு. அந்த அளவுக்கு எங்கம்மா சக்தியை கொடுத்துருக்குறான் கண்டிப்பா நூத்துக்கு நூறு. ஏழு கண்ணிகள் அம்மா ஒரு அம்மா தானே, அம்மா கண்ணி கிடையாது வங்காளியவோ ஏழு அம்மா சொல்லுவாங்க. அதுல ஒரு அம்மா நீ சொல்ற இல்லையா வந்து அங்க கண்ணில சேர்க்க முடியாது, இவ வந்து அங்காளி காளி அம்மா. இங்க கந்திஷ்டியால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து சுத்தி போனாலும் சரியாயிடும். ஒரு எலுமிச்சம்பழம் அவங்களே சுத்தி போட்டு சரியா போச்சு. குழந்தை இல்லாதவங்க எல்லாமே வந்து குழந்தை எல்லாம் தர சாப்பாடுமா மண் சாப்பாடு, அம்மன் கைப்பழம் கொடுப்பேன், எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு தலைக்கு தஞ்சா சாப்பிட்டான்னா குழந்தை. இன்னைக்கும் இரவுகள்ல இந்த அம்மாவோட நடமாட்டங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு நீ தான் வந்து படுத்து போற இங்க இன்னைக்கே நினைச்சு பாருங்க. தோசை கொடுத்தையா மகிமை நாங்க இங்கதான் உணர்ந்து படுத்திருக்கோம். நல்ல சவுண்டு கொலு சவுண்டு ஐயா சவுண்டு நல்ல கல்லு கல்னு ஒரே சவுண்டு வரும். அம்மா சவுண்டு நல்ல சலங்கோலி நல்ல சவுண்டு அதிகமாக வரும். நாங்கள் இங்கே தான் தூங்கும் நைட்டில் அம்மா உடைய மகிமே மகிமே தான், அது சொல்கிறதுக்கு வாய் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி தான் பொறுமையாக தான் எல்லாமே எப்படி நினைக்கிறோம். மனசு வந்து அம்மா பாப்பா பார்த்துட்டு அம்மா கண்டிப்பாக முடிவு குணம் பார்ப்பாங்க எப்படின்ட்டு பார்த்து தான் பொறும் பொறுமையாக செய்வாங்க அம்மா. வணக்கம் எல்லாருக்கும். அம்மா வந்து 25 வருஷமா இந்த இடத்துல வந்து இருக்காங்க. 5 வருஷம் வந்து உயிலி கத்த மரத்துல கொட்டாயில இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா ஸ்தாபிதம் பண்ணி 22 வருஷம் ஆகுது. இது வந்து ஆண்டாள் நகர் ஷேக் மானியம். நீங்க வந்து போரூர்ல கேட்டுட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் புத்து கோயில் சொன்னீங்கன்னா எங்க இருந்தாலும் அட்ரஸுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க. அம்மா வந்து புத்துல இருந்து சுயம்பா எழுந்தருளி அனைத்து பக்தர்களுக்கும் வந்து அருள் பாலித்துட்டு இருக்காங்க. இங்க வந்து மாங்கல்ய பாக்கம் வேண்டியிருக்கவங்களுக்கு வந்து மாங்கல்ய பாக்கம் கிட்டுது. அதே போல குழந்தை இல்லாதவங்க வந்து தர சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு 5 வெள்ளிக்கிழமைகள்ல வந்து ஆடி மாசமோ தை மாசமோ வந்து மண் சாப்பாடு சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்குது. அதே போல திருமண தடை நீங்கிறவங்களுக்குலாம் வந்து இங்க ராகு கேது வந்து இருக்காங்க அவங்களுக்கு. ஆமா ராகு கேது வந்து இருக்காங்க அவங்க அபிஷேகம் அவங்க கையால வந்து அபிஷேகம் 9 வாரம் 9 செவ்வாய்க்கிழமை அல்லது 9 வெள்ளிக்கிழமை காலையில ஆமா ராகு கேதுக்கு அபிஷேகம் பண்றப்ப அவங்களுடைய வந்து தடைகள்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து திருமணத்தை வந்து இது நடக்குது. அவங்களுக்கு ஒன்பது வாரம் 9 வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அவங்க காலையில வந்து அவங்க கையால வந்து அந்த ராகு கேதுக்கு அபிஷேகம் பண்றப்போ அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு இருக்கிற எல்லா தோஷமும் நீங்கி அம்மா வந்து திருமண தடைகள்லாம் நீக்கிட்டு வந்து அம்மா உங்களுக்கு திருமண தடை வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே எல்லா மதத்துலயுமே எம்மதமும் இங்க சம்மதம் தான். அம்மா வந்து எல்லாருமே இங்க வரவேற்கிறாங்க. அதே போல முஸ்லிம்ஸும் வராங்க கிறிஸ்டின்ஸும் வராங்க. முஸ்லீம் வந்து நிறைய பேர் தெரியாம அவங்களுக்கும் இருக்கு மன கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க சொல்லி என்னென்ன வேண்டுதல் அவங்களுக்கு செய்யணுமோ அதுவும் செய்யறாங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க, அதுவும் நடக்கிறது உண்டு. அம்மா வந்து 25 வருஷமா இங்க இருக்காங்க. ஆமா நிறைய மாற்றங்கள் இருக்கு, நிறைய மாற்றங்கள் இந்த ஊர் எல்லையே. ஆமா இந்த ஊர் எல்லையே காப்பாத்துது அம்மா. இது விளைச்சல், இது கழனி காடு பக்கத்துல சுடுகாடு, பக்கத்துல சுடுகாடு இது கழனி காடு.
அந்த கழனி காடை தான் அம்மா உருவாக்கி வச்சிருக்கிறா சுடுகாட்டி. சும்மா சின்ன சின்ன குத்து, அந்த குத்து எப்படிதான் உருவாச்சுனே தெரியாது. ஒரு சின்னதா ஒரு வேதி, அப்படி ஒரு காட்சி குத்தாங்க. ஒரு மரம் தான் இருந்தது. அவர் வந்து எங்க அப்பா தான். அப்பா காலமாகி வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. அவர் வந்து திடீர்னு நெஞ்சு வலியினால அவர் வந்து மரணம் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி இங்க வந்து அவர் 10 வருஷமா அம்மாவுக்கு வந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தாரு. அதன் பிறகு அவர் மேல வந்து பால் முனீஸ்வரர் வருவாரு, பரியார தெய்வமா வருவாங்க. அதே போல பக்தர்கள் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி தராரு. இன்னைக்குமே அவர் இருக்கும்போது என்ன நடந்ததோ அவர் இல்லாத நேரத்திலையும் இந்த நேரத்திலையும் அவர் நடத்து கொடுத்துட்டு வராரு. மக்கள் என்ன குறைகள் வந்து அவர்கிட்ட முறையிடுறாங்களோ, பில்லி சூனியம் ஏவல் எது இருந்தாலும் சரி, அவர்கிட்ட முறையிடுறப்போ அம்மா கிட்ட வந்து இது எது செய்யணும் இது எது பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அம்மா கிட்ட பழம் வச்சு வாங்கிட்டு போவாங்க, இத்தனை நாள் அம்மா வந்து சுத்துங்க சூளத்துல பழைய இருக்குங்கன்னு சொல்லுவாரு. அதன்படி செய்து வந்தாங்க. அதே போல அம்மா வந்து அவங்களோட அனுகிரகமும் ஐயாவோட அனுகிரகத்தினாலையும் இன்னைக்கு எங்க அப்பா வந்து எல்லாருக்குமே நல்லது செஞ்சுட்டு வர்றாரு. இன்னைக்கு எங்க அப்பா வந்து அவர் மறைஞ்சாலும் அவர் பேர் புகழ் இன்னைக்கு மறையல. அவர் இருக்கிற தொட்டுதான் இந்த ஆலயமும், அம்மா எங்க பாட்டி இருக்க தொட்டுதான் இந்த ஆலயமும் மேல் நோக்கி வருது. அம்மா அம்மாவோட சக்தி தான். ஆமா, இன்னைக்கு அவரே சித்தரா இந்த ஆலயத்துல அமர்ந்திருக்காரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் இந்த சாமிதான் எங்களை உள்ள வர வச்சு சரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் அம்மா ஐயா சரி பண்ணாங்க. இந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோம்னா சாமினாலதான், அம்மா ஐயானாலதான். முதல்ல எனக்கு சாமி தான், அப்புறம் அம்மா ஐயா. அவர்தான் முதல் உட்காந்து எங்களை உள்ள அனுப்புவாரு. இந்த அளவுக்கு நாங்க என் பிள்ளைங்க குழந்தைங்க இருக்கிறோன்னா சாமினாலதான், சாமினாலதான். அப்புறம் அம்மாவும் ஐயாவும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. உடம்பு வியாதி நிறைய இருந்தது, இங்கதான் வந்து சரிப்பாங்க. இப்ப கூட ஐயா அம்மா எனக்கு சொல்லுவாங்க, உனக்கு நல்லா இடமா நீ கவலைப்படாத சொல்லுவாங்க. அதை வச்சுதான் நாங்க சுத்துறோம். ராவும் பகலும் இங்க ஓடி வந்து பாக்கணும் சாமி. அந்த புடவை இந்த ஊஞ்சல் போடுவாங்க அம்மா. அவரு நினைச்சு நினைச்சு நாங்க வீட்டுல கூட அழுவோம். போட்டோ பார்த்துட்டு சாமி உங்களை அன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். இப்ப எங்களை அவருதான் காப்பாத்திட்டு வர்றாரு. ஐயா அம்மா சாமி மூணு பேர் தான் எங்களை காப்பாத்துறாங்க. அவரு என்றையுமே நாங்க மறக்க மாட்டோம். நாங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இந்த கோயில் தெரியாது. நாங்க ஏதாச்சும் அந்த கோயிலுக்கு வந்துட்டு சுத்திட்டு இருக்கும்போது எங்க அறியாத அவராக கூப்பிட்டு கேட்டார் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு. அப்போ வந்து ரொம்ப பைத்தியக்காரி மாதிரி தான் இருப்போம் நாங்கள். ஏன்னா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டு, குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கோயிலுக்கு ஏதோ அம்மா கூப்பிட்டு வந்து இந்த வழி காட்டுச்சு. இங்கே வந்ததுலேருந்து அவர் பார்த்ததுலேருந்து எங்களுக்கு வந்து படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றம். ஆனால் இடையில் வந்து அவர் தவறிட்டார். தவறிட்டாலும் அவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சித்தராக தான் காட்சி தர்றாரு. எங்கள் எல்லாருக்குமே அவரை நம்பி கும்பிட்டவங்க யாருமே வீண் போனதில்லை. இன்றைக்கும் அவர் நம்பி வந்து கும்பிட்டாங்களான்னா எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்படிதான் இந்த கோயில் வளர்ச்சி அடையும். மேலும் மேலும் வளர்ச்சி அடையத்துக்கு அவர் தான் உறுதுணையாக இருப்பார். அலங்காரம் பண்ணுறது சொல்லுங்க. அலங்காரம் பண்ண பண்ண அலங்காரம் பண்ணணும்னா அப்படியே கண்கொள்ளா காட்சி அம்மா டைரக்ட் அப்படியே நேரடியாக அவங்ககிட்ட அவர்கிட்ட பேசுவாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கு உள்ளுக்குள்ளே பேசுவாங்க. அந்த பாக்கியம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஐயாவும் அதே மாதிரி பின்னாடி பால் முனீஸ்வரர் இருக்கார். அவரும் வந்து பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்தவர். நம்பி கும்புறவங்களுக்கு எல்லா பலனும் உண்டு. அது குழந்தை பாகியம் இருக்கட்டும், மாங்கல்ய பாகியம் இருக்கட்டும், உடம்பு சில வியாதியாக இருக்கட்டும், எல்லாமே இது வந்து தத்ரூபமாக நாங்கள் வந்து உணர்ந்துருது. இதில் வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இதனால் வந்து நாங்கள் குணமடைஞ்சிருக்கோம். நம்பி வர்றவங்களுக்கு பலன் உண்டு. 709-206-9313. அதே மாதிரி அம்மா நம்பரும் சொல்கிறேன், 9940-257173. நம்ம கோயிலுக்கு வரணும்னா இந்த அட்ரஸ் எங்கே வரணும்? போரூர்லேருந்து எவ்வளோ தூரம்? ஒரு மணி மட்டும் இருக்கும்.
அன்னதானம் நடக்குதா? வெள்ளிக்கிழமை அன்னதானம் போடுறோமே, வெள்ளிக்கிழமை அன்னதானம் போடுறோம், சாயங்காலம் பிரசாதம் போடுறோம்.